Hi friends, welcome and welcome to engavettusamayal. நம்ம இன்னைக்கு வந்து பாரம்பரிய ஸ்வீட்டான கருப்பட்டி மிட்டாய் எப்படி செய்யணும் அப்படின்றத தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோல பாரம்பரியமிக்க தென் மாவட்டங்கள்ல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு ஸ்வீட் ரெசிபி, அதாவது கருப்பட்டி மிட்டாய் அல்லது ஏணி மிட்டாய்ன்னு இதை சொல்லுவாங்க. இதில் வந்து எந்த கலரோ கெமிக்கல்ஸோ சேர்ந்துருக்காது, ரொம்ப ஹெல்த்தியானது. கருப்பட்டியை வச்சு தான் இதை செய்வாங்க. இதை நாங்கள் ஒரு இட்லி மாவு வச்சு எப்படி ஈஸியாக செய்யலாங்கிற இதை தான் இதில் காமிச்சிருக்கோம். வாங்க எப்படி செய்வோம்னு பார்ப்போம். இதுக்கு 2 கப்பு இட்லி மாவு, 2 கப்பு கருப்பட்டி, அதுக்கப்புறம் 1/4 கப் போல் பச்சரிசி மாவு. எந்த கப்பில் நீங்கள் இட்லி மாவு அளக்குறீங்களோ அதே கப்லேயே நீங்கள் எல்லாத்தையும் அளந்துக்கோங்க. இப்போது இந்த இட்லி மாவு கூட இந்த பச்சரிசி மாவையும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி மாவு வந்து ஒரு நாள் முன்னாடி ஆட்டி அந்த ஒரே ஒரு நாள் மட்டும் புளிக்க வச்சதாக இருக்கணும், ரொம்ப புளிக்கக்கூடாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து மாவு நல்லா கட்டியாக இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். முதல்ல நம்ம கருப்பட்டியை நல்லா தட்டிட்டு அதை வந்து பாகு காய்ச்ச போகிறோம். இதில் 1/2 கப் போல் நம்ம தண்ணி விட்டுக்கணும். எந்த கப்பில் நீங்கள் வந்து இட்லி மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த கருப்பட்டியெல்லாம் நல்லா கரையிற வரைக்கும் அதை வந்து காய்ச்சுங்க. இப்போ வந்து கருப்பட்டியெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. கரைஞ்ச பிறகு இதை வந்து நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னா அந்த தூசிலாம் போயிடும். இப்போ இந்த கருப்பட்டி பாகு வந்து நல்லா சூடாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இந்த கருப்பட்டிப்பாக திரும்பவும் வந்து லேசாக கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அந்த லேஸ் சூடு இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது அந்த கருப்பட்டி மிட்டாய் செய்கிறதுக்கு நம்ம அந்த மாவை வந்து எண்ணெயில் போட்டு பிழியணும். அதை வந்து நம்ம இந்த சாஸ் பாட்டிலில் போட்டு பிழிய போகிறோம். சப்போஸ் உங்ககிட்ட சாஸ் பாட்டில் இல்லைன்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவரில் முனையில் வந்து வெட்டிட்டு நீங்கள் அதுக்குள்ளே மாவு போட்டும் பிழிஞ்சிக்கலாம். நம்ம வச்சுருக்க அந்த இட்லி மாவும் பச்சரிசி மாவும் கலந்த கலவையை வந்து நம்ம இந்த சாஸ் பாட்டிலுக்குள்ளே விட்டுக்கலாம். இது வந்து நல்லா ஃபுல்லாக இருந்தால் தான் உங்களுக்கு பிழியறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும், ஏர் லாக் ஆகாமல். நம்ம இப்போ ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ கடாயில் வந்து எண்ணெய் சூடானோன்னே அதை சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி பிழிய ஆரம்பிச்சுக்கோங்க. நம்ம சாஸ் பாட்டிலில் வச்சு இந்த மாதிரி வளைச்சி வளைச்சி சுற்றிக்கிட்டே வந்தோன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த விருதுநகர் சைட்லலாம் அந்த கடை பக்கம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சுருட்டி சுருட்டி சுட்டு ஒரு 2 அடி உயரத்துக்கு அடுக்கி வச்சுருப்பாங்க மேலே மேலே. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதுவும் இது வந்து நம்ம சுட்ட பிறகு கருப்பட்டி பாகில் போட்டு எடுத்து சுட சுட சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு சைடு வந்து நல்லா உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியானோன்னே இன்னொரு சைடு போட்டுக்கோங்க. இது வந்து அந்த வடையெல்லாம் சுட்டு எடுக்கிற கம்பி மூலமாக நீங்கள் திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கருப்பட்டி பாகு வந்து இளம் சூட்டில் இருக்கிற மாதிரி நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். இப்போ வந்து இது நல்லா ரோஸ்ட் ஆன பிறகு, நல்லா கிறிஸ்பியான பிறகு எடுத்து கருப்பட்டி பாகில் ஒரு சைடு வந்து முக்கிக்கோங்க. இந்த மாதிரி 1-2 நிமிஷம் இருந்த பிறகு திரும்ப இன்னொரு சைடும் நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் கருப்பட்டி பாகுலேயே அப்படியே வச்சுருந்தீங்கன்னா அது சொத சொதன்னு ஆகிடும். இது போட்டோன்னே அந்த கருப்பட்டி பாகுலாம் நல்லா சீக்கிரம் உறிஞ்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் 2 சைடும் இருந்தாலே போதும். இப்போ இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் இந்த கம்பி வச்சு எடுத்து தனியாக பிளேட்டில் வச்சிடலாம். பாருங்கள், நம்மளோட கருப்பட்டி மிட்டாய் இல்லைனா ஏணி மிட்டாய். இதை வந்து பிச்சு பார்த்தீங்கன்னா அப்படி ஏணி மாதிரி மேலே ஏறிட்டே இருக்கும். அதனால் இதுக்கு பேர் ஏணி மிட்டாய் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நல்லா கிறிஸ்பியாக, நல்லா ஜூஸியாக, நல்லா ஸ்வீட்டாக சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.